ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு புது மாதிரியான டிஷ்ஷு, கேப்சிகம் தொக்கு. ஸோ இது வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி. இது சொல்லி கொடுத்தவங்க வந்து என்னோடய குரு தான். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த டைமில். ஸோ இது பாருங்கள், மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெரிசா. கேப்சிகம் வந்து ஒரு ரெண்டு கேப்சிகம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் நீட்டு வாக்கில் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. சாம்பார் தூள், நீங்கள் சாம்பார் வைப்பீங்கல்ல, அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு. மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம். ஓகே. சரி, இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நீள நீளமாக எப்படி மெலீஸாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது சொல்லி கொடுத்தவங்க வந்து என்னோடய குருன்னு சொன்னேன்ல, அவங்க யாருன்னா, அவங்க பெரிய கேட்டரிங் படித்த செஃப். அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்த டிஷ்ஷு தான். ஸோ அவங்களுக்காக இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் பாருங்கள், இப்போ சுருண்டு வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம தக்காளி போடலாம். ஸோ உப்பு லேசாக போட்டுக்கோங்க, வதங்கி குளிக்கா. பாருங்கள், மூணு தக்காளி, ரெண்டு வெங்காயம் போட்டோம்ல, இருந்த இடம் தெரியாமல் சுருண்டு போச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு, கேப்சிகம் போட்டுக்கிறோம். இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கேப்சிகம். கேப்சிகமில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி லெமன் ஜூஸாக குடிக்க முடியாது. ஸோ அதனால் கேப்சிகம் நிறையா டயட்டில் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் டிஷ்ஷஸ் நிறையா சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி, தோசை, அதுக்கெலாம். இது சொல்லி கொடுத்தவங்க யாருன்னு நான் வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ கேப்சிகம் நல்லா வரங்கிருச்சு. நான் சாம்பார் பொடி போடுறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பவுடர்லாம் போட்டு. ஸோ இது வந்து நல்லா பச்சை வாடை போகணும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கேப்சிகம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஃப்ளேவர் இருக்குது. கொத்தமல்லி மேலே போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். கேப்சிகம் தொக்கோட தோசையோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கே போய் கேப்சிகம் வாங்குங்க. ஸோ வாங்கி இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது யார் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா என்னோடய கசின் தான். அவங்க பேர் அலமு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அலமு. ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங் ஆச்சி சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல்.